the mall? Nissan Cherry Dancer. Nissan means straightforward. எவ்வளவு நம்பிக்கையோட வந்தனோ டாக்டர் ஆகணும்னு நம்பிக்கையோ அதை விட அது வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். இந்த வருஷம் வந்து தமிழ்ல எழுதி இருக்காங்க. நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இங்கிலீஷ்ல தான் சொல்லி தராங்க. நிஷான் மூலமா மாரி ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரஷ்யால படிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரஷ்யாவில் இருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிவர்சிட்டியும் நம்ம ரஷ்யாவில் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி பேட்ச் நம்ம கூட்டு வந்து விட்டாச்சு எல்லாரையுமே. இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலும் நம்ம விசிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாரி யூனிவர்சிட்டியில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு பசங்களுக்கு என்னென்ன தேவை எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஆல்ரெடி நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி கொடுத்துருக்காரு சத்யமூர்த்தி சார். ஸோ இதுக்கப்புறம் அவங்க படிக்கிறது தான் அவங்களோட இது. ஸோ யூனிவர்சிட்டி விசிட் பண்ணோம், ஹாஸ்டல்ஸ் விசிட் பண்ணோம், ஸோ எல்லா இடத்துலையும் விசிட் பண்ணி பார்த்தோம். ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே. ஸோ நாங்களும் கூட வந்து விட்டுட்டு போனோம். இப்போ கடைசியாக வந்து ஃபைனல் பேட்ச் கூட்டு வந்து இங்கே விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க எங்கெங்கே போகணும், எங்கெங்கே வரணும், எப்படி டாக்ஸி புக் பண்ணி வெளியில் போகிறது, யூனிவர்சிட்டிக்கு எப்படி போகிறது, ஸோ இங்கே எப்படி ரஷ்யாவில் நடந்துக்கணும், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு கைட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக நம்ம பசங்கள்லாம் சந்தோஷமாக படிச்சுட்ருக்காங்க. டோட்டலாக நம்ம ரஷ்யாவில் வந்து ஒரு 300 ஸ்டூடெண்ட் இந்த வாட்டி வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வெற்றிகரமாக டாக்டராக முடிச்சுட்டு இந்தியாவுக்கு ஒரு 6 வருஷம் கழிச்சு வரணுன்றது ஸோ நிசானுடைய ஒரு கனவு. ஹாய், என் பேர் ஸ்னேகா. நிறைய கன்சல்டன்ஸ்க்குலாம் நான் போகல. நான் வந்து ஃபஸ்ட்டு கன்சல்டன்சி நிசான் தான். அதில் வந்து சிலம்பரசி அக்காவும் மகியண்ணாவும் நல்லா பேசினாங்க ரெண்டு பேருமே. எந்த டைமில் கால் பண்ணாலும் எடுத்து பேசுகிறாங்க. இப்போ நான் ரஷ்யாவுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து ஃபுட்டெல்லாம் ஓகே, ஹாஸ்டல் ஓகேயா இருக்குது, காலேஜ் ஓகே இருக்குது, எல்லாமே நல்லா செட் ஆகிடும். காலேஜ் எல்லாம் நல்ல 10-12 மெம்பர்ஸ் தான் ஒரு கிளாஸ்க்கு. ஸோ நம்மளால் ஈஸியாக லெசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், எல்லா டவுட்டும் கேட்க முடியும், பி ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும். 12 பேர் ஒரு கேங்காகவே இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையாகவே இருக்காது. காலேஜ் எல்லாம் ஓகே தான், ஃபுல்லாக இங்கிலீஷ் தான், நல்லா புரியும் உங்களுக்கு. காலேஜில் மெஸ் இருக்குது, மெஸ்லேயும் ரைஸு சிக்கன் குழம்பு எல்லாமே இருக்குது, அதுவும் சாப்பிடலாம், நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. வேணும்னா கேப் புக் பண்ணி எங்கே போகிறதுனா கேபில் போகலாம். நம்மளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஊரில் மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே கிடச்சிருவாங்க, ஈஸியாக கிடச்சிருவாங்க. தமிழியன்ஸ் நிறைய இருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்காங்க, ஆனால் இந்த வருஷம் வந்து தமிழியன்ஸ் நிறைய இருக்காங்க. சீனியர்ஸோட ஹெல்ப் எல்லாமே நல்லா இருக்கு. கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் தான் நிறைய, பாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து கேர்ள்ஸ் தான் இங்கேயும் அனுப்ப மாட்டாங்க, சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நம்பி அனுப்பலாம், கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே சேஃப்டி அதிகம். நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. நிசான் மீன்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சொல்லலாம். பி ஃப்ரெண்ட்லி, அப்படி தான் நடந்துப்பாங்க. பி ஆஃப் ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலியாக அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு அண்ணாவோ அக்காவோ அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படியே அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. எந்த ரீசனுக்காகவும் உங்களை எதுக்காகவும் தப்பு சொல்லவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்க தப்பு சொல்கிற மாதிரி அவங்க நீங்கள் தப்பு சொல்கிற மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து அந்தளவுக்கு கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் போயிட்டுருக்காங்க. என் பேர் ரூபன் கிளாட்வின், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இப்போ செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா குக் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷில் தான் சொல்லித்தராங்க. ஒரு நல்ல ஃப்ளூவென்சி, நல்லா ஈஸியாக சொல்லித்தராங்க. ரஷ்யன் லாங்குவேஜ் சொல்லித்தருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் அப்படிலாம் இல்லை, இங்கிலீஷில் சொல்லித்தராங்க. நானும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரஷ்யன் பேச கற்றுக்கிட்டேன். எவ்வளோ நம்பிக்கையோட வந்தனோ டாக்டர் ஆகணும்னு நம்பிக்கணும், அதை விட சந்தோஷமாக படிச்சுட்டு இருக்கேன். ஹலோ, நான் ஐஷா. எங்கள் எஜுகேஷனல் இதை பற்றி சொல்லணும்னா பெஸ்ட். ஃபுட் எல்லாம் கூட ஓகே, எங்க சீனியர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. என் பேர் சரவணகுமார். நிஷான் மூலமா மாரி ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரஷ்யால படிக்கிறோம். இங்க வந்து இங்கிலீஷ் நாலேஜ் ஓரளவுக்கு வந்திருக்கு. எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நல்லா தான் இருக்குது. சீனியர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்றாங்க.